மனிதனுடைய வெற்றியின் தோல்வியின் முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயன் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய இந்த ஏவல் விளக்கல்கள்ல பேணுதலை கையாண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்து கொள்ளுமாறு, அதனுடைய பேணுதலை கைவிட்டு விட்டு இம்மையிலையும் மறுமையிலையும் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். இந்த ஜும்மாவுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனை திரட்டப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் இப்பொழுது நடக்கக்கூடிய விடயத்துக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். பலருடைய சிந்தனை சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, சிலருக்கு தூக்கம் வந்து கொண்டிருக்கும், அவர்கள் அதற்கு இப்பொழுதே தயாராக ஆரம்பித்து விடுவார்கள். இதனால் நாம் நன்மை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை இழந்து விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதயத்தை பார்க்கும் தருணம் இது. முக்கியமான நாள், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு விரைய வேண்டும். வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் திருப்பம் யாருக்கு கிடைக்கும்? பரிசுத்தம் அடைவதற்கு விரும்பக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என்றாலும் மனிதனை படைத்த அவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, நீங்க தௌபா செய்யும், நீங்க தூய்மை அடையும். தூய்மை இல்லாதவர்கள் என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் அல்ல. சுத்தம் அல்லாதவர்களை நாங்கள் கபூல் செய்ய மாட்டோம். இன்னல்லாஹ தஆலா தய்யிபு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், தூய்மையானவன், மனமானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, அவன் பரிசுத்தமானதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வான், ஒப்புக்கொள்வான். நஜிஸ்களை நாங்களும் கபூல் செய்ய மாட்டோம் என்று நஜிஸ்களோடு இணைந்து உருண்டு பிறண்டு நாமும் அதுவாகவே ஆகிவிட முடியும் என்ற அளவுக்கு சிலர் தூய்மையை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். நஜிசோட நஜிஸ், நானும் ஒன்று, அதிலே வாழ்ந்து போயிடலாம், அதிலே அழிந்து போய்விடலாம் என்று ஹபீஸ்களாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபியை சொல்லுங்க, இவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், இந்த ஹபீஸ் என்ற அசிங்கமானது அசுத்தமானதும் தையீப் என்ற மனமானதும் பரிசுத்தமானதும் ஒரு நாளும் சமமாக மாட்டார். இதனால் நாங்கள் இன்று எந்த அளவுக்கு ஹபீஸ்களாக மோசமானவர்களாக இருக்கிறோம் என்கிறது ஒரு தரம் நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். வெறுமனை நாங்கள் தொழுகைக்கு வந்துவிட்டோம், தூய்மை அடைந்து விட்டோம், சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று பகல் கனவு காணக்கூடாது. சிலர் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து பாவிகள் என்று சொல்வார்கள். ஹசரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஹப ஸஃபு துன்யா வ பக்கிய கதருஹா, துன்யாவுடைய தூய்மை போய்விட்டது. யாருடைய காலத்தை பார்த்து பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்ட ஆகவும் அந்த பொன்னான யுகத்தில் இருந்தவர்களை பார்த்து சொல்கிறார்கள், எங்க தூய்மையானவர்கள், எங்க பரிசுத்தமானவர்கள், அவர்கள் எல்லாருமே போய்விட்டார்கள். வ பக்கிய கதருஹா, நெருமனே அசிங்கங்களும் கலக்கங்களும் தான் எஞ்சி இருக்கிறது. பல் மூக்குள் யோம் சஹ்பத்தும் லிக்குள்ளில் முஸ்லிம், இன்றைய நாள்ல உயிரோடு வாழ்வதை விடவும் மரணிப்பது சிறந்தது என்று அந்த நல்ல யுகத்தில் இருந்தவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், அவர்களுடைய ஆமால்களில் எந்த புறப்பாடும் இருக்கவில்லை, அவர்கள் தொழிலில் கொடுப்போக்கு செய்யக்கூடியவர்களா இருக்கவில்லை, அவர்கள் ஹராம் ஹலால் பேணுதல்ல மிகவும் தூய்மையானவர்களாக இருந்தார்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு மத்தியில் பெண்களுடைய கலக்கலப்பு கூட அல்லாஹ்வுடைய வரையறையோடு தான் இருந்தது. இந்த அளவுக்கு தூய்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படும் என்றால் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. நாங்கள் இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வெகுமதிகளை வாக்குறுதிகளை அடைவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா?
தூய்மையானவர்கள் போய்விட்டார்கள், வெறுமனே பதர்கள் எஞ்சியிருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு நாம் இன்று எங்களுடைய ஆத்மாவையும் அசிங்கமாக்கிக் கொண்டோம், எங்களுடைய உடலையும் அசிங்கமாக்கிக் கொண்டோம், எங்களுடைய முதுகம் தண்டு கூட தூய்மை பெறாததாக இருக்கிறது. சொன்னார்கள், என்னுடைய பாட்டனார்களும் பாட்டனார்கள் என்று பின்னுக்கு எத்தனை பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் சென்றாலும் கூட அவருடைய முதுகம் தண்டில எந்த விதமான அசிங்கமும் கலக்கப்படவில்லை. அவ்வளவு ஒரு பரிசுத்தமான தினா செய்யாத உபச்சாரம் செய்யாத முதுகம் தண்டில இருந்து அல்லாஹ் என்ன பிறக்க வைத்திருக்கின்றான். ஏன் உம்மாவுடைய பரம்பரையையும் தான் அவர்களுடைய அந்த சந்ததியையும் தான் யாருமே உபச்சாரம் செய்தவர்கள் இல்லை, ஜினா செய்தவர்கள் இல்லை. இன்றைக்கு ஜினா மலிவு கிடைத்தது, இன்றைக்கு தந்தையோட மகளை வைக்கிறாங்க, மாமனாரோட மருமகளை வைக்கலாது, சாச்சாவோட மகளை வைக்கலாது, தனது சகோதரனோட சகோதரியை வைக்கலாது. இந்த அளவுக்கு மாசடைந்த ஒரு சூழலை நாங்கள் காண்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்திருக்கான், அல்லாஹ் மகரம் பேருமாறு செய்திருக்கான். இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அமலை நானும் நீங்களும் வெறுமனே விட்டு விட்டு அதனை ஒரு அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உங்களுடைய மகரமானவர்கள் யார், அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய அந்நியவர்கள் அஜ்னபியத்தானவர்கள் யார், அவர்களோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வரையறை என்ன என்கிறதெல்லாம் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். அது தவிர உங்களுடைய அண்டை வீட்டுக்காரியாக இருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரராக இருக்கலாம், உங்களுடைய மனைவிக்கு எந்த நாளும் காணக்கூடியவர்கள் தானே என்று நீங்கள் நினைத்தவாறு அவர்களுக்கு முன்னால வரவோ போகவோ அவர்களுடன் சதைக்கவோ முடியாது. இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. வியாபாரத்துக்கு வீடு வீடு வழியாக தட்டுகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய பெண்கள் தலையை திறந்தவர்களாக, அவர்களுடைய மார்புகளை வெளியே போட்டவர்களாக அரைமுறை ஆடைகளுடன் வந்து அந்த அந்நிய ஆடவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்கள். எங்கே போட்டது குர்ஆனுடைய வாழ்க்கை? குர்ஆன் அது எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தந்தது. அல்லாஹ் நம்மை படைத்தான், படைத்தவனுக்கு தெரியும் அந்த பொருளை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று. ஒரு மெஷினை தயாரித்தவன் அதற்குரிய கட்டளத்தை கொடுக்கிறான். அதே போன்று என்னை உங்களை ஆண்களை பெண்களை தயார் செய்த அல்லாஹ் நிர்மாணித்தவன் அதற்குரிய வாழ்க்கை முறையை குர்ஆன் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். உம்மாஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி மனைமார்கள், மூமின்களுடைய தாய்மார்கள், அவர்களுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல கட்டளைகளை விதிக்கின்றான். யா நிஸாஅ நபி நஸ்உன்னக அஹதன் மினன் நிஸா, அந்த தூய்மையானவர்களுக்கே இந்த கட்டளை என்றால் எங்களுடைய பெண்களுக்கு இதை விடவும் கடினம் என்கிறதனைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர மிதந்தவாதம் புரிகிறதில்லை. அது அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று. குர்ஆன் அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வரக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுவார், நீங்க ஏனைய பெண்களைப் போல அல்ல, ஏனைய பெண்களில் ஏராளமான குறைபாடு இருக்குது, ஆனால் நீங்கள் போகச்சானவர்களாக சம்பூர்ணமானவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தையில கூட நீங்க அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால நளினமாக பேசக்கூடாது. லா தஹ்லான பில் கவுல் ஃபயஸ்மாஉல்லதி ஃபீ கல்பிஹி மரத், நீங்க நளினமாக இன்பமாக பேசினா உள்ளத்துல நோய் உள்ளவன் அதை வைத்து ஆனந்தம் அடைவான், அவனுக்கு உபச்சார எண்ணம் பிறக்கும், அதனால் உங்களை தேடக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்கிறதையும் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்ய இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில இந்த மகரம் பெய்துகிறது எந்த அளவு இருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாசத்துல்லா யதுகுலுன அல் ஜன்னத அபதா, மூன்று பேருக்கு சொர்க்கம் ஹராம், அவர்கள் சொர்க்கம் போக முடியாது. அதில் நம்முடைய கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட மூன்று பேரில் ஒருவர் தான் அல் அஜ்யூஸ். சொன்னார்கள் ஜெய்யூஸ், இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவர்கள் உள்ளத்துல வச்சுக்கோங்க, நானும் ஒரு ஜெய்யூஸ் தான் என்கிறதனை கொஞ்சம் இந்த நேரத்துல சிந்தனை செஞ்சு பாருங்க. சஹாபாக்களுக்கு இந்த ஜெய்யூஸ் என்ற வார்த்தை விளக்கணும். கேட்டார்கள், மணி ஜெய்யூஸ் யார் சூழல்லா அல்லது அல்லது
إلى أهله رندي ولكم صنارك وند أسنجة ما ندي كنت وند بيتي كولا بودا كوليو أسنجة ما ندي لوان ما ندي ليه عندك ماتشون وايد وندو ده سو بنا على سمارت فوني كولي كرادي أنجي أري كنري تاني كين دارك هرام ما ندو ده سو دارك وندا هي بيتي كرادي أوركل نال أدي ليه أمم واقع ودي كنجر كنجر أي سيستم أكى ودي كوي دارك أند هرام ما ندو ده سو دارك كارن وندا أكودي أنيكي تقولي مني بيتي كولي كرادي إيمان إلهام موبايل فون مني بيتي هرام إيمان إلهام سمارت فون مني بيتي هرام إيمان ولا نام أدري أليه بدي ميتال تان أبي إثري صدق بيجو بيت تغير إنكلك بتيه نامبيك تغير كار ورو هرام كلا نامل وانجوك بيركرو ميكيرندلا مرندي ولا كودادي رنجا وسندار غل أجيوس أجوان يار தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய மனைவிடத்தில் மகளிடத்தில் என்னுடைய மாமியிடத்தில் யார் வாரம் போறான் என்கிறத பொருட்படுத்தாத குடும்ப தலைவன் குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் மிகவும் விழிப்புணர்வுகளாக ஆக்க வேண்டும். மகரம் பெற்ற விடயத்தில் அவர்களை பதட்டப்படுத்த வேண்டும். ஆரம்பத்திலிருந்து சிறை மறைவிலை வைக்க வேண்டும். وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ نِيَّة மகரம் இல்லாத அந்நிய பெண்ணிடத்தில் அந்நிய பெண் என்றால் இன்றைக்கு அந்நியமானவர்கள் நினைக்கிற முஸ்லீம் இல்லாத பெண்கள் தான் அந்நிய பெண்கள் என்று இல்ல இரத்த உறவு இல்லாத ஒவ்வொரு பெண்ணும் அந்நிய பெண் தான் உன்னுடைய மதிலியும் உனக்கு அந்நிய பெண் உன்னுடைய சாட்சாவின் சாட்சியின் மகளும் பெரியம்மாவுடைய மகளும் உனக்கு அந்நிய பெண் தான் என்ற பெரியம்மாவுடைய மகள் தானே நான் சின்ன வயதில் இருந்து பழகிறேன் சாரே நான் இவர்களுக்கு மத்தியில் கெட்டண்டம் வைக்கக்கூடிய நல்லவே என்று குர்ஆனுக்கு மிகைத்து உனக்கு எல்லை மீற முடியாது உனக்கு கெட்ட எண்ணம் வராவிட்டாலும் சிறு பிராயத்தில் இருந்து அவர்களோடு நீ விளையாடினாலும் அல்லாஹ் சொல்கின்றான் தவிர்ந்திரு பக்குவமாக இரு ஆணுக்கு திரை இருக்கிறது பெண்ணுக்கும் திரை இருக்கிறது ஆணுடைய திரையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான் நபியே சொல்லுங்க மூமின்களுக்கு யகுல்லு மின் அப்சாரிஹிம் அவருடைய பார்வைகளை பேணி கொள்ளுமாறு மேலும் அவருடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு சொல்லுங்க அது அவர்களுக்கு யாருக்கு அஸ்காலரும் மிகவும் தூய்மையானது அவர்களை பரிசுத்தப்படுத்தும் எங்க மகரம் பேணப்பட மாட்டாதோ அவனுக்குள்ள பரிசுத்தம் இருக்க மாட்டாது அந்நிய பெண்ணை நேருக்கு நேர் நின்று எவன் பேசுவானோ அவனுக்கு முருவது கிடையாது அவன் ஒரு தக்குவாவுடைய ஆடாக அவள் ஒரு தக்குவாவுடைய பெண்ணாக கணிக்கப்பட மாட்டாள் என்னிடத்துல வந்து ஒருத்தர் கேட்டாரு நான் திருமணம் முடிக்க போறேன் நல்ல குடும்பத்தை செய்தவனும் தீன்தாரியான குடும்பத்தை செய்தவனும் நான் எப்படி அந்த தீனியத்தை கணிப்பீடு செய்யறது அவர்களிடத்துல தீன் இருக்குது மார்க்கம் இருக்குது என்று எப்படி கணிப்பீடு செய்யறது ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார் அல்லாஹ் உள்ளத்துல போட்டான் மேலும் குர்ஆனுடைய விளக்கமும் அதுதான் சொன்னேன் எந்த இடத்துல அதிகமாக சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அதை பார்த்து ஏமாந்துடாது ஐந்து நேரம் பள்ளிக்கு போவாரு வாப்பா நீ கட்டக்கூடிய பொண்ணின் வாப்பா அஞ்சு நேரமும் பள்ளிக்கு போவாரு ஏமாந்துடாது அந்த பொண்ணு பருதா போட்டு வெளியே போவாள் ஏமாந்துடாது எந்த வீட்டில் மகரம் பேணப்படுதோ அங்கத்தான் தீன் இருக்குது அங்கத்தான் மார்க்கம் இருக்குது அந்த இடத்துல திருமணம் முடி மகரம் பேணுறாங்களா இல்லையா எப்படி வேணுங்கிறது அவருடைய ரெண்டாவது கேள்வி நீ அந்த வீட்டில் பேச்சு அந்த பக்கத்தில் எப்படியாவது அவருடைய பாவைகள் படக்கூடிய நிலைமையில் வாழ்ந்து பாரு அல்லது மக்களிடத்தில் கேட்டு பாரு என்று சில விடயங்களை கூறினோம் இதனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவி நீங்க அல்லாத ஆண்களோட பேசுகிறாரா அவள் உங்களுடைய மனைவியா அவள் உங்களுக்கு எதிர்மச் செய்யலாம் பணிவிடை செய்யலாம் உங்களோடு அவள் உறங்கலாம் உங்களுடைய அனைத்து வேலைகளையும் செய்து தரலாம் பாசம் உங்களுடைய இதயத்தில் பொங்கியலும் என்றாலும் அவளிடத்தில் மாறம் பேணக்கூடிய தன்மை இல்லை என்றால் உங்களுடைய துறைப்பாடு அந்நிய ஆடவனோட கம்பியா பண்ணும் பொழுது அவளுக்கு தத்ரூபமாக விளங்க வரும் என்கிறதனை மறந்துவிடாது பேணுதல் இல்லாத பெண் அவள் தாராளமாக சினிமா பார்க்கக்கூடியவளாக இருப்பாள் பேணுதல் இல்லாத பெண் தாராளமாக ஆடவர்களை உற்று நோக்கக்கூடியவளாக இருப்பாள் நீ முதல்ல பத்தினித்தனமாக இரு உன்னுடைய மனைவி உனக்கு பத்தினித்தனமானவளாக ஆகிடுவாள் அந்த காலத்து பெண்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணம் ஹஜரத் உம்மு ஹல்லாஜ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உஹத் யுத்தத்தின் பொழுது
ஓடி வருகிறார்கள். பகைவர்கள் எல்லாம் இரண்டாவது கட்டத்தில் யுத்தத்தில் தோல்வியை அடைந்து புறமுதி காட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் கனிமத்தை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஸரத் முஹல்லாத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஜில்பாப் அணிந்து முகத்தை மூடி போர்க்களத்திலே போய்கொண்டிருக்கின்றார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் இடையிலே சந்தித்து, தாயே எங்க போறீங்க, என்னுடைய உயிர் நீத்த மகனை தேடி போகிறேன், இந்த நேரத்தில் யாரும் உள்ளே பார்க்க மாட்டாங்களே, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் யாருக்கும் எந்த ஒரு பெண்ணை பார்ப்பதற்கும் தூண்டாத நேரம், நீங்க இப்படியெல்லாம் மூடிக்கொண்டு எங்கே ஓடுகிறீங்க என்ற நேரம் அவர்கள் சொன்ன வார்த்தை யார சொல்லலா, லன் உர்ஸஹிலி வலன் உர்ஸ ஹயாஇ, நான் என்னுடைய மகனை இழந்தாலும் என்னுடைய மானத்தை இழக்க தயார் இல்லை என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு பேருந்து உள்ளவர்களா, மகரம் பேணக்கூடியவர்களா அந்த காலத்து பெண்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சிலருக்கு மகரம் பேருந்து பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன கூறியிருக்கிறான், யார் அந்த மகரமானவர்கள், மகரம் என்றால் இரத்த சொந்தம், பொதுவாக அரபிகளுக்கு மத்தியில் பெண்களுக்கு ஹொர்மா என்ற வார்த்தையை பார்ப்பாங்க. ஹஜ்ஜில் கூட போகும் பொழுது பெண்கள் பக்கத்தில் வரும் நேரம் சில அரபிகள் சொல்வார்கள், ஹொர்மா ஹொர்மா என்பார்கள். அதாவது பெண்கள் வாரார்கள், ஹொர்மா என்றாலே ஹராம் என்ற கருத்து, ஹொர்மா என்றால் இன்னும் ஒரு கருத்து, கண்ணியமளிக்கப்பட்டவள், அவள் பாதுகாக்கப்பட்டவள், மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் கண்ணியப்படுத்தப்பட்ட இடம், ஹராமானவைகள் நடக்காத இடம், அந்த இடத்துல அவைகளை சிந்திக்கிறதும் பாவம். அதனால்தான் சவாஃபில் கூட ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்குது. அவர்கள் உடம்புல பட்டாலும் கூட முழு முடியாது என்ற அளவுக்கு அந்த சட்டத்தை தவிர்க்க முடியாது என்கிறதன் காரணமாக ஃபத்வா ரீதியாக மதுஹபுடைய ஆராய்ச்சியில் இணைத்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அப்படி அல்லாத இடங்களில் நீங்கள் கட்டாயம் மகரம் பேணியாகணும். மதீனாவுக்கு போனால் உங்களுடைய பொண்டாட்டிலே கையை பிடிச்சிக்கணும், உங்களுக்கு மசீதுக்குள்ளே போக இயலாது. நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல அவளை நிறுத்தாட முடியாது. மதீனாவில் பெண்களுக்கு வேறு செக்ஷன், ஆண்களுக்கு வேறு பகுதி என்று ஆக்கப்பட்டிருக்குது. எனவே அல்லாஹ் புனிதமிக்க குர்ஆனிலே சொல்கிறான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய மகரமானவர்கள், உங்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியாதவர்கள், ஹராமானவர்களை பற்றி சொல்கிறேன் என்று முதலாவது உங்களுடைய உம்மாமார்கள். இன்றைக்கு உம்மாமாரையும் தன்வசப்படுத்தக்கூடிய சில நரிகள் சில மிருகங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உம்மா என்றால் ஒன்று பெற்றெடுத்த உம்மா முதன்மையானவள், அவளை பற்றிய கெட்டெண்ணம் எவனுக்கும் வருவது கிடையாது, வருவான் என்றால் அவன் மனிதனாக இருக்கவும் முடியாது. உம்மாவை ஹராமான முறையில் யாரும் உற்று நோக்கிறது இல்லை. என்றாலும் உம்மாவோட மட்டும் போதுமாக கொள்ளாமல் அந்த உம்மாமார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் விரிவாக பேசுகிறார். உம்மஹாத்துக்கும் பண்மையான வார்த்தை அல்லாஹ் பண்மையில ரூரல் வேர்ட்ல இங்கே எங்களுக்கு சப்மிட் பண்ணுகிறான், சொல்கிறான் உம்மட உம்மா உம்மம்மா அவங்களுடைய உம்மா. இப்படி மேல் நோக்கி போனாலும் சரி, அவங்க எல்லாருமே உனக்கு மஹரம் திருமணம் முடிக்க முடியாது, அவர்களோட மட்டும் உனக்கு திரையின்றி பேசலாம், அவர்களுடைய கை முகம் கால் போன்ற சில விடயங்களை நீ கண்டாலும் கூட குற்றம் கிடையாது என்ற அளவுக்கு அந்த உறவை புனிதமானதாக ஆக்கினான். இரண்டாவது வப்பனாத்துக்கும் உன்னுடைய மகள்மார்கள், மகள் அவள் மகரமானவள், எங்களுடைய ரத்தத்தில் பிறந்தவள், இந்த மகள்மார்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹராமானவர்கள், அவர்களை பார்த்து கெட்டெண்ணம் வர முடியாது, வந்தால் அவன் தந்தை அல்ல வேறொருவன் என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது அகவாத்துக்கும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள் அனைவரும் உங்களுக்கு மகரமானவர்கள் என்று அவர்களுடன் நாம் ஒன்றரை கலைக்கின்றோம், அவர்களுடன் தலைக்கின்றோம் என்றாலும் கெட்டெண்ணங்கள் நமக்கு வருவது கிடையாது, அவர்கள் நமக்கு திருமணம் முடிக்கவும் முடியாது. அடுத்தது அம்மாத்துக்கும் உங்களுடைய மாமிமார்கள், உங்களுடைய மாமிமார்கள் இவர்கள் அனைவருமே உங்களுக்கு மகரம், அதாவது மாமி எனும் பொழுது ஒன்று இருக்கிறார், எங்களுக்கு பொண்ணை தந்த மாமி அவளும் தாயின் அந்தத்தில் தான் இருக்கிறார். பொன் தந்த மாமி அவள் ஒரு தாய் என்றால் அவளையும் சாரமாக நடத்தக்கூடிய மிருக சமுதாயம் இன்றைக்கு உலகத்தில் உருவாகியிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன, மகரம் பேணாதது தான் காரணம்.
இதற்கு காரணம் உள்ளம் மாசடைந்தது தான் காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்தது தான் காரணம். மேலும் ஒரு மாமி இருக்கிறாள், அவள் எங்களுடைய தந்தையின் சகோதரியாக இருக்கலாம், மேலும் எங்களுடைய தாயின் சகோதரி பெரியம்மா அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் ஹாலாத்துக்கும். மேலும் ஒரு மாமி இருக்கிறாள், எங்களுடைய மாமா முடிந்த மாமி, அதாவது என்னுடைய தாயின் சகோதரன் முடித்த மாமி, அவள் எங்களுக்கு மகரம் அல்ல. என் மாமா தானே மாமாவுடைய பொண்டாட்டி மாமி, இதனால இவர் கண்டறிந்த நேரம் எல்லாம் அங்க போறாரு, நுழைஞ்சி வாராரு. இது பேணப்படக்கூடியது, திரை மறைவுக்கு ஆக்கப்படக்கூடியது, இது திரை கிழித்துக் கொண்டு போகக்கூடியது அல்ல. இதன் மூலமாகவும் கெட்ட தொடர்புகள் உண்டாகும் என்கிறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதனையும் சொல்லி வைத்தார். அடுத்து வா காலாத்துக்கும், உங்களுடைய சாட்சி பெரியம்மாமார்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு மகரமானவர்கள், அவர்களுக்கு முன்னால் உங்களுக்கு போகலாம் வரலாம் கதைக்கலாம். அங்கே அவர்களுடைய வீடுகளில் அவர்களோட, அதாவது ஒன்றரை கலக்கிறது அல்ல, மாற்றமாக அவர்கள் இருக்கும் வீட்டில் உங்களுக்கும் இருக்கலாம் என்கிறது எல்லாம் அந்த புனிதமான உறவுகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகின்றான். மேலும் அகி, உங்களுடைய சகோதரர்களுடைய மகள்மார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், நானா தம்பி இவங்களுடைய மகள்மார்கள் எல்லாமே எங்களுக்கு மகரம், அவர்கள் பண்ணுவதன் மூலமாக முழுவதும் முடிய மாட்டாது, அவர்கள் எங்களுக்கு புனிதமான உறவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். மேலும் சகோதரியின் மகள்மார்கள், சகோதரியின் மகள்மார்கள், நாங்கள் அந்த மகள மகள் என்று அழைப்போம், அவள் மாமா என்று எங்களை அழைப்பார். இதெல்லாம் இரத்த உறவு, இதனையும் உங்களுக்கு முழு முறையாத உறவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மகரமானவர்களாக ஆக்கியிருக்கிறான். நான் இந்த ஆயத்தின் ஊடாக உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர்கள் தவிர உண்டானவர்கள் எல்லாருமே மகரம் அல்ல, அஜ்னபியத்தானவர்கள். அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் திரையில இருந்து தான் எதையும் கையாள வேண்டும், அதாவது திரை மறைவில் இருந்து தான் அவர்களோட பேசுவதாக இருந்தாலும் பேச வேண்டும். எனினும் திரைமறையிலும் தனிமையில் பேச முடியாது, மகரமானவர் ஒருத்தர் இருக்கும்போது தான் பேச வேண்டும் என்கிறத ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். எப்பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் மகரம் அல்லாதவர்கள் பேச ஆரம்பிப்பார்களோ மூன்றாவது ஷைத்தான் வந்துவிடுவான். அப்படி என்றால் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களின் கூட போடக்கூடிய நாடகங்களின் மூலம் அல்லாஹ் இல்லை உங்களை தூய்மைப்படுத்துவானா, எனக்கு உங்களுக்கு சொர்க்க வாயில் கிடைக்குமா, விவாதத்தில் தான் எனக்கு உங்களுக்கு இன்பம் ஏற்படுமா, தன்னுடைய மனைவியை தவிர பசப்பான வார்த்தை எந்த பெண்ணுடன் பேசுகின்றாரோ அவனோட விபச்சாரம் அவனுடைய விவாதத்தின் இன்பத்தை அல்லாஹ் கலற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கொண்டு அவனுக்கு எந்த விதமான பொறுமதியும் அடைய முடியாது, அவனுடைய இறுதி முடிவு கூட மோசமாக அமையும். ஒரு பார்வையின் காரணமாக நரகத்துக்கு போனவர்கள் கூட ஏராளம் இருக்கிறார்கள், சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அந்த பனாத்துல் உக்தி எங்களுடைய சகோதரியின் பிள்ளைகள் பெண் மக்கள், மேலும் உம்மஹாத்துக்கும் உள்ளாச்சி அர்ஹானக்கும், யாரெல்லாம் உங்களுக்கு பால் ஊற்றினார்களோ அப்படியான பால்குடி தாய்மார்களும் உங்களுக்கு மகரம், அவர்களை பேசலாம் கதைக்கலாம், அவர்கள் பட்டாலும் முழு முறைய மாட்டாது. மேலும் அகவாத்துக்கும் அந்த பால்குடி சகோதரத்துவத்தின் மூலமாக ஏற்பட்ட சகோதர உறவு, எப்படி என்னுடைய உங்களுடைய உம்மாவும் பாப்பாவும் அவர்களின் மூலம் கிடைத்த பிள்ளைகள் எங்களுக்கு மகரமோ அதே மாதிரி யஹ்ருமு மினன் நஸப் மா யஹ்ருமு மினர் ரலாஆ. யஹ்ருமு அதாவது ரலாஆ என்ற இந்த பால்குடி மூலமாக அனைவரும் ஹராமாவார்கள். அதற்கு ஒரு உதாரணம், உங்களுடைய இரத்த உறவுகளின் மூலம் ஹராமாகக்கூடியவர்களைப் போல என்கிறதையும் சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. இரத்த உறவுகள் யார் யாரெல்லாம் மஹரம் என்று சொல்லப்பட்டோ அவர்கள் எல்லாருமே பால்குடியின் மூலமாகவும் மஹரமாகிவிடுவார்கள். அந்த பால்குடி சகோதரிகளை யாரும் திருமணம் முடிக்க முடியாது, அவர்களுக்குள்ள அந்த உறவு திருமண பந்தத்தில் எழும்ப மாட்டாது என்கிறதையும் அல்லாஹ் சொல்லி வைக்கிறான். மேலும் அந்த லிஸ்டில் அல்லாஹ் உம்மஹாத்து நிஸாஇக்கும், உங்களுடைய மனைவிமார்களின் தாய்மார்கள் இவர்களும் உங்களுக்கு மஹரம், அவர்களையும் திருமணம் முடிக்க முடியாது. உதாரணத்துக்கு மாமி
இந்த மாமியார் கல்யாணம் முடிக்க இயலாது, மாமி எங்களுக்கு தாயை போல நாம் ஆரம்பத்திலேயும் குறிப்பிட்டோம். ஆனாலும் இந்த தாய் ஒரு கட்டத்தில் இவருக்கு ஹலாலாகக்கூடிய முறை இருக்குது. ஆனால் அவைகளை நாங்கள் குரானை வைத்து சீரார் முறையில் விளங்கி கொள்ள வேண்டும். எப்பொழுது மகளை திருமணம் முடிச்சு அவனுடனே தலாக் சொல்கின்றானோ அந்த பெண் தலாக்காகிடுவாள், ஆனாலும் மாமி இவனுக்கு மகரமாகவே இருப்பான், அந்த உறவு முடிய மாட்டான். அவளுக்கு மனைவி விலகிவிட்டவள், ஆனாலும் மாமி மாமி தான். அவள் ஒரு நாளும் அஜ்னபியத்தான பெண்ணாக மாற மாட்டாள் என்கிறதனை சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வரபாய்புக்கும் உள்ளாத்தி ஹஜூரிக்கும் மின் இசாய்க்கும் உள்ளாத்தி ஜகல்தும் பிகின், நீங்க ரெண்டாவது திருமணம் முடிக்கிறீங்க ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு முதல் திருமணத்தின் மூலமாக ஒரு மகள் இருக்கிறாள், அந்த மகளும் உங்களுக்கு மகரம். நான் ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச பொண்ணுடைய ரெண்டாவது கல்யாணம் முடிச்ச என்ற மனைவியுடைய மகள் தானே என்று நீங்க அவளை கல்யாணம் முடிக்க இயலாது, அவளோட தகரான தொடர்போலுக்கு போக இயலாது, அவளும் மகரம், அவளிடத்திலையும் உங்களுக்கு பேச முடியும். அத்துடனே இந்த ரபாய் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ஒரு கட்டத்தில் அஜ்னபியத்தான அந்நிய பெண்ணாக மாறிவிடுவாள். அப்படி என்றால் நீங்க திருமணம் முடிக்கிறீங்க, ஒரு பெண்ணை வரும் பொழுது வீட்டில் காண்கிறீங்க, ஒரு அழகான மகள் ஒன்று அந்த பெண்ணுக்கு இருக்கிறாள், முதல் திருமணத்தின் மூலமாக ஒரு அழகான மகள் ஒன்று இருக்கிறாள். உடனே நீங்க இந்த மாமியார் தலாக் சொல்லிவிட்டு, அதாவது அந்த மாமியார்ல அந்த மனைவியை தலாக் சொல்லிவிட்டு இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க ஏலும், அதற்குரிய நிபந்தனை இந்த மனைவியோட நீங்க உறவு கொண்டாடாத காலமெல்லாம், நீங்க அவளோட உறவு கொண்டாடவில்லை, அவளுடன் உடனுடன் சேரவில்லை, இந்த நேரம் அவருடைய மகள் உங்களுக்கு ஹலால், இவளை தலாக் சொல்லிட்டு இவளை திருமணம் முடிக்கலாம். ரெண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. முதலாவது சொன்னது நீங்க கல்யாணம் முடிச்சீங்க ஒரு பெண்ண, அந்த பெண்ணை ஏதோ ஒரு காரணத்தினால தலாக் சொன்னீங்க, அவளோட உறவு கொண்டாடி இருந்தாலும் சரி, உறவு கொண்டாடாமல் இருந்தாலும் சரி, தலாக் சொல்லிவிட்டால் இந்த மாமி எப்பவும் மகரமானவளாகவே இருப்பாள், அவளை பேசலாம் கதைக்கலாம். இப்ப ரெண்டாவது சொன்னது நீங்க ஒரு ரெண்டாவது திருமணம் ஒன்று முடிச்சீங்க, அந்த பெண் ஏற்கனவே திருமணம் முடிச்சு பிள்ளை இருக்கக்கூடிய பெண், அவளுக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறாள், நீங்க அப்போது முடிஞ்சு அக்ரிமெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, போற நேரம் மகளை கண்டீங்க, இந்த மனைவியா இப்ப உங்களுக்கு தலாக் சொல்லிட்டு எதுவரைக்கும் அவளோட உணவு கொண்டாடாத காலமெல்லாம் அவனை தலாக் சொல்லி இந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொள்ள முடியும் என்கிறதனை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதே நேரம் நீங்க உறவு கொண்டாடிட்டீங்கன்னா அந்த பெண்மணியும் உங்களுக்கு மகரம் ஆகிவிடுவாள், அது ஒரு இரத்த சந்தத்தை போல அவள் ஆகிவிடுவாள், அவளோட நீங்க எந்த விதமான செல்விசமும் கொள்ள முடியாது, கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எப்படி ஃபைலம் சக்கூனு தஹல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும், அடுத்து உங்களுடைய முதுகன் தண்டில் இருந்து பிறந்த மகன்மார்கள், உங்களுடைய முதுகன் தண்டு என்றால் வேறு மகன்மார்களும் உங்களுக்கு இரண்டாவது மனைவி மூலமாக இருக்கிறான், எப்ப அவளை கல்யாணம் முடிக்கிறீங்களோ ஏற்கனவே அவள் திருமணம் முடிச்சு இருக்கக்கூடிய மகன் உங்களுடைய மகன் மாதிரி தான். எனவே உங்களுடைய முதுகன் தண்டில் இருந்த பிறந்த சொந்த மகன்மாருடைய மனைவிமார்களும் உங்களுக்கு மகரம், அதாவது மருமகள்மார்கள். இப்படி மருமகள்மார்கள் எனும் பொழுது ஒரு பழைய முறையில் திருமணம் முடிச்சு மருமகள் என்ற உறவு கூட மறந்து அது ஏதோ ஒரு முறையில் புதுப்பிக்கப்பட்டு வந்தாலும் கூட அவங்க எல்லாருமே உங்களுக்கு மஹரம், அதாவது திருமணம் முடிக்க முடியாது என்பதனை அல்லாஹ் சொல்வதோடு இறுதியாக சொல்கின்றான். வான் சஜ்மோ பயில் உத்தே, இன்றைக்கு இந்த பாவம் அதிகமாக நடக்குது, ரெண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியாது, ஒரே தாய்க்கு பிறந்த சகோதரிகள், தங்கச்சியின் கல்யாணம் முடிச்சுக்கிறான், தாத்தாவின் கல்யாணம் முடிச்சுக்கிறான். இன்றைக்கு இது எங்களுடைய சமூகத்தில் நிறைய இருக்கு, இது ஒரு பாவம் என்பதனை கூட கருதுகிறார்கள் இல்லை. அதாவது மனைவி
மயிலையும் வைத்துக் கொண்டிருக்கிறான். சில சந்தர்ப்பங்கள்ல அவன் லீகல் என்று சொல்லி கல்யாணம் முடிச்சு வைத்துக் கொண்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஹராம் தான், இல்லீகலான முறையில் இருந்தாலும் அது ஹராம், ஹராம் தான் என்கிறத மறந்துவிடக் கூடாது. இந்த மதினி அவளோட தற்காலிகமான மஹரம் என்கிறதையும் நாம் உள்ளத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். டெம்பரரி மஹரம், அப்படி டெம்பரரி மஹரம் என்று மயிலியோட கதைக்க முடியாது, பேச முடியாது. தாத்தாவை கல்யாணம் முடிச்சிருக்கும் காலம் எல்லாம் அந்த மயிலிய கல்யாணம் முடிக்க இயலாது. எப்ப தாத்தாவை தலாக் சொல்றானோ அந்த நேரம் அவளுடைய சகோதரி அதாவது மதிலிய கல்யாணம் முடிக்கலாம் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். இல்லாம அது சலஃப், ஆனா ஆரம்ப காலத்துல இப்படி சகோதரிமார்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து கல்யாணம் முடிச்ச வரலாறு ஒன்று இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதனை நாங்கள் இப்பொழுது இல்லாம அது சலஃப் ஹராம் ஆக்கிட்டோம். அனைவரையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இதனோடு நான் முடிச்சுக் கொள்கின்றேன், எந்த அளவுக்கு மஹரம் உடைய விஷயத்துல பெண்களுடையவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த கட்டத்துல அவங்க அந்த விடயத்தை செஞ்சாலும் கூட தவறில்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய கணவனோட நாம் எப்படி நடந்து கொள்ளணும், கணவனுடைய மனம் அறிந்து அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதே மாதிரி கணவன்மார்களும் மனைவிமார்களுடைய மனம் அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்க மற்ற பெண்களோட தொடர்பு கொள்ள, அவர்களோட சிரிக்க, அவர்களோட பேச ஆரம்பித்தீங்கன்னா உங்களுடைய மனைவிமார்களும் சற்று நேரத்தில் இன்பச்சார்களாக மாறிவிடுவார்கள். உங்களோட இருக்கக்கூடிய உள்ள தொடர்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிச்சிடுவான். சென்று தலையிலே சுமந்து பாலை வனம் கடந்து வருவார்கள். வீட்டுக்கு வந்து அவைகளை ஊற வைப்பார்கள், அவைகளை இடிப்பார்கள். ஒரு பாயசம் போன்ற ஒன்றை செய்து அந்த குதிரைகளுக்கு உணவாக கொடுப்பார்கள். இப்படி இந்த ஈச்சப்பல கொட்டைகளை ஒரு தடவை தலையிலே சுமந்து கொண்டு வரும் பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹசரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்மா ஏறுங்க, நான் கீழே இறங்கி என்னுடைய ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வாரேன், நீங்க ஏறுங்க. இந்த நேரம் உடனே தன்னுடைய கணவனை ஞாபகம் வருது, என்ற கணவன் ஒரு ரோஷமானவன், அவர்கள் ஏற இல்ல வீட்டுல போய் சொன்னாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, நான் போகல. அந்த நேரம் கணவன் சொன்ன பதில், அஸ்மா நீங்க ஏறாம சிரமத்தை சைத்து கொண்டு நடந்து வந்தீங்களே அதுதான் எனக்கு விருப்பம் என்று சொன்னாங்க. அழைத்தது யார், ரஹ்மத்துல்லில் ஆலமீன். எப்படி உம்மஹாத்துல் மூமினீன் மூமின்களுக்கு தாய்மார்களோ அதே மாதிரி ஹசரத் ரசூலுல்லாஹ் மூமினான பெண்களுக்கு தந்தை என்றாலும் அவர்களை இறந்த இந்த முறையில தான் பேணுதல் கொண்டாங்க. என்றால் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, இவ்வளவு ஒரு நல்ல ஆணோட இப்படி என்று இருந்தால் இன்றைக்கு நாங்கள் சிந்தனாக பார்க்கிறோம். நாங்கள் சுத்தம் எங்களுடைய ஒன்றும் இல்லை. பொங்குடல் மாதிரிதான் சொல்ற உமா பாவம் அவன் பச்சை புள்ளமா இடத்துல ஒன்றும் இல்லை. இதனால அணைச்சு கொள்வதற்கும் தயார். இதுதான் இன்றைக்கு நடந்தது. எனவே கனிமான சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கட்டளைகளை பேணி வரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அவன் நசீபாக்கி அருள் புரிவானாக. யார் எங்கள் அனைவரையும் தூய்மைப்படுத்துவாயாக, மகரம் பேணும் பாக்கியத்தை தருவாயாக, எங்கள் அனைவரையும் ரோஷமுள்ள ஆண்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பெண்களுடைய விஜயத்தில் உடைய கட்டளை என்ன இருக்கின்றதோ அதனை சீரான முறையிலே நிறைவுபடுத்துவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் அனைவரின் குடும்பம் சகிதமாக சூழ்நிலை கபுள் செய்வாயாக. வாக்கிருந்தவன் அலஹம்துலில்லாஹி ரப்பில்.